சென்னை வடபழனியில் டயர் வியாபாரம் செய்து வரும் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் விமல்ராஜ். தனது சிறு வயதிலிருந்தே ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்காக தங்கம் வெல்ல வேண்டும் என குத்துச்சண்டை பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். தனது 11 வயதில் தமிழ்நாடு மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்று வெற்றி படிக்கட்டை நோக்கி நகர்ந்தார். அதன்பின் ராஜஸ்தானில் நடைபெற்ற இந்திய அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் சப் ஜூனியர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். தடைகளை தாண்டி வெற்றியை பதிவு செய்த சிறுவனின் மனதில் ஒலிம்பிக் கனவு மேலும் வெற்றியை நோக்கி நகர செய்தது. ஆம், குத்துச்சண்டை விளையாட்டு வீரரான விமல்ராஜ் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் இதுவரை 1 தங்கப்பதக்கமும் 5 வெள்ளிப்பதக்கமும் 2 வெண்கலப் பதக்கமும் வென்று அசத்தியுள்ளார். மாநில அளவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களில் கலந்து கொண்ட 800 குத்துச்சண்டை வீரர்கள் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதியுற்றார். சிறுவன் விமல்ராஜின் பயிற்சியுடன் கூடிய விடாமுயற்சியால் வரும் 17 தேதி ஹரியானாவில் நடைபெறும் 18 வயதிற்கு உட்பட்ட தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குத்துச்சண்டை மீது சிறு வயதிலிருந்து ஆர்வம் கொண்டதாக கூறும் விமல்ராஜ் ஹரியானாவில் நடைபெறும் தேசிய குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவேன் என்கிறார் உறுதியாக. அதற்கு பின்பு ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்காக தங்கம் பெற்றுக் கொடுக்க பயிற்சி எடுப்பேன் என்றும் கிக் பாக்ஸிங்கில் உலகளவிலான போட்டியில் பங்கேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கிறார் விமல்ராஜ். வணக்கம், என் பேர் விமல்ராஜ். நான் சின்ன வயசுலேருந்து கிக் பாக்ஸிங் எம்எம்ஏ பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து சவுத் ஜோனில் செலக்ட் ஆகி நேஷனல்ஸ் போகிறேன். நேஷனல்ஸ் போயிட்டு ஹரியானாவில் நடக்குது, அங்கே ஜெயிச்சா அதில் கோல்டு மெடல் எடுப்பேன். அங்கேருந்து நான் அடுத்து ஏஷியன் போய் வேர்ல்டு போய் அதுக்கப்புறம் ஒலிம்பிக் போயிட்டு இந்தியாவுக்கு ஒரு கோல்டு மெடல் எடுத்துடணும். அதுக்கு நான் இன்னும் ப்ராக்டிஸ் நல்லா எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டேட் போனேன், அடுத்து வந்து நேஷனல்ஸ், அடுத்து கிக் பாக்ஸிங்கில் வேர்ல்டு வரைக்கும் போயிட்டேன். இப்போ பாக்ஸிங்லேருந்து ஸ்டேட் அடிச்சிருக்கேன், அடுத்து நேஷனல்ஸ் ஹரியானாவில் நடக்குது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் 800 மேற்பட்ட வீரர்களோடு போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் தேசிய அளவிலான போட்டியில் தேர்வாகி இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, சவுத் ஜோன் ஃபுல்லாக வந்துடுவாங்க. டஃப்பாக இருக்கும். 800 பார்ட்டிசிபேட்ஸ் மேலே வந்திருந்தாங்க. அதில் நான் தான் டாப் 2ல, ஏ வெயிட் கேட்டகரியில் 70-75ல் நான் தான் டாப் 2 சில்வர் மெடல். 4 மணி நேரம் பயிற்சியில் ஈடுபடுவதாகவும் விமல்ராஜ் கூறுகிறார். 2019 ஆண்டு முதல் குத்துச்சண்டை போட்டியில் பயிற்சி எடுத்த தனது மகன் தேசிய அளவிலான போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்றும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று இந்தியாவிற்கு தங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் விமல்ராஜின் தந்தை தெரிவித்துள்ளார். ஸ்கூல் மூலமா அனுப்பிச்சு விட்டாங்க. சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அந்தமான், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, இந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து இவன் சில்வர் மெடல் எடுத்திருக்கான். 72-75 kg. இப்போ போய் ஏன்னா இவனோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா, அடுத்து நேஷனலில் ஜெயிச்சு அடுத்து இந்தியா லெவல், அது வேர்ல்டு லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் அடிக்கணும்னு ஆசை. என்னால் முடிஞ்ச வரையும் இப்போ அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இப்போ விளையாட்டு, தமிழ்நாடு விளையாட்டு வாரியத்துக்கு ஒரே ஒரு கோரிக்கை, பையனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. ஏன்னா நல்ல ஸ்கில் இருக்குது இவனுக்கு. கவர்மெண்ட் மூலமா என்ன கேம் அட்டன் பண்ண முடியுதோ அட்டன் பண்ணி வச்சா போதும். இவனுக்கு கொஞ்சம் ஏற்றி விட்டா போதும் இவனை. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் திறமையுள்ள தனது மகனுக்கு உதவி கிடைத்தால் நன்றாக இருக்கும் எனவும் தமிழக அரசுக்கு சிறுவனின் தந்தை வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசப்புடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.